கோபி அம்மா ஃபேமிலி இருக்கு எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ எங்கள் ஊர் சந்தைக்கு வந்துருக்கிறோம், வாங்க சந்தையில் என்னென்ன இருக்குது என்ன ஏதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சந்தைங்கிற ஒன்றுக்குள்ளே வரோமா? ஆமாம் சாமி, ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி ஓகே, என்னென்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. காய்கறியில் கீரையில் இருக்க மாட்டேருக்குது. இதை இப்போ தான் வந்துருக்க மாட்டேருக்கு. ஆ, இப்போ தான் வந்துருக்குது. சரி, போய் என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் லிஸ்ட்டு போட்டு இன்னொன்னா வாங்கிக்க. வாங்குறேன். ம், ஏமா அம்மா தக்காளி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை எல்லாம் ஒன்றும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. குட்டி தக்காளியா? ஆமா சாமி, பெரிய தக்காளி 40 ரூபாய்ங்கிறாங்க. அது எல்லாம் வெயிலுக்கு எல்லாம் வேலை அப்படித்தான் இருக்கும். சின்ன தக்காளி 25 ரூபா. சரி, சின்ன தக்காளியே போதும், அதனால சின்ன தக்காளி தான் வாங்குறேன். ஓகே, வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. ஆக்சுவலாக சந்தை பெருசு ஏமா, இங்கே பாருங்க இந்த பக்கமும் இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் அப்படியே உள்ளே கொஞ்சம் போகணும், இன்னும் நிறைய இருக்க மாட்டிருக்கு. சரி இருங்க, ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். ஏமா பார்க்கலாமா? ம், கேரட் வாங்கிக்கலாம். கூறுக்காய் தானே இல்லை கிலோ கணக்கில் வாங்குறியா? இல்லை, கூறு இது 10 ரூபாயாமா. அப்படியா? நம்மளுக்கு அது போதுங்க. சரி ஓகே, வாங்கி வாங்கி வாங்கி. கேரட்டு கொடுங்க. போதுமாமா? இது போதும் சாமி, நீ சாப்பிட்றக்கு ஆள் இல்ல. நாங்க அடுத்து மளிகை சாமான் வந்துட்டாங்க. சந்தையிலே பாருங்க எவ்வளவு பெரிய கடை. என்ன ஓகே, இதுக்கு எதுக்கு அப்புறமா அங்க தூக்கிட்டு? ஏமா பாருங்க, உண்மையிலுமே சந்தே நான் ஏதோ சந்தேன்னு நான் கேள்விப்பட்டதால சின்ன சின்னதாக இருக்குன்னு. எல்லாமே இருக்குங்க, சோப்பு முதல் கொண்டு பாருங்க. ஏமா மூணு தானா? ஆமா சாமி, நான் என்ன பில்லு பார்க்கல என்னன்னு வேணும்னா. அப்படியா? சரி, பச்சை பயிறு, பாசி பருப்பு, ஓகே.